உண்மையாவே சொல்றேன், என் ஊரு நாராயணகுப்பம் தான். நாராயணகுப்பம் நம்பர் வார்டுதான். வார்டுதான். என் பேரு போய் கேளு. என்னன்னு கேப்பா? போட்டவாசன். அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன்டா. கால புடுற கால என் வேலைக்கு அவன் போவன் ஆடுறதுக்கான மாவு மரக்க மாவு மாதிரி மாவு தான் போ. என்ன ஊரு? இது என்ன ஈரு? என்ன பேனு? என்ன நம்முடு? என்ன ஊரு? ஏன்னா இது என்ன ஊரு? என்ன இதா தெரியல, நீ சொல்லலாம். அதெல்லாம் தின்ன சாப்பிட்டு படி வந்து கை வேணும் பாரு. ஊர் போய் கைவிட்டா. என்ன இதான் நல்லூர்? ஓ அதான் நல்லூரா? நல்லூர் நல்லூர் அப்படி சொல்லுமா? என்ன நல்லூர்ல எதுக்கு பாட்டம் சும்மா இருக்க கூடாதுன்னு ஏதோ ஒரு நாடகத்தை வச்சு அப்படியே சந்தி சேர்ந்தா மோத்திர விட்டு அடிச்சு ஓடி போறேன். வெளியே வாசல் இருக்குதுல்ல.
ஆகட்டும். இந்த தினத்தில் நடத்தக்கூடிய யாதனில், அதாவது சிவபுராணத்தில் ஒரு பாகம் வழங்கக்கூடிய ஒரு பாகமாக கந்த புராணம் என்று சொல்லக்கூடிய கந்தன் திருவிளையாடல் ஒரு பாகமாக வழங்கக்கூடிய சிவ சுப்பிரமணிய ஜோதி அவதாரம். ஓஹோ, சிவ சுப்பிரமணிய ஜோதிடன் ஜோதி அவதாரம், கந்த கார்கோரன் என்று சொல்லக்கூடிய சம்மானம் என்னும் நாடகம் இந்த தொடங்கி இருக்கிறது. ஆகையால் இந்த நாடகத்தின் கதாநாயக வழங்கக்கூடிய ஜலமெல்லாம் எப்படி
இருக்கோ எப்படி இருக்கோ அசுத்தமா அசுத்தமான ஜலம் கடலில் நீரானது எப்படி இருக்கோ பரிசுத்தமா இருக்கும் பரிசுத்தமான ஜலம். ஆனால் இந்த சாக்கட நீர் வருகிறது அசுத்தமான நீர் வருகிறது அப்படி என்ற அந்த ஜலம் கண்டிப்பாங்க நம் இனம் வருகிறது நம் சொந்தம் வருகிறது அப்படி என்று இனத்தோடு இனம் பாவா என்று சேர்த்துக் கொள்ளும் பாவா என்று சேர்த்துக் கொள்ளும். அது போலவா நாம் பெற்றோர்களுக்கும் அயலூரே இருந்து நாடகத்தை பார்த்து வந்த அனைவருக்கும் உங்களுக்கும் இந்த சிறுவர் எதற்காக இது தாமலை வாங்கினது இவருக்கு தான் முதல்ல கொடுத்ததும் போன போனது இவரு தான் சாப்பாடு முதல்ல வந்து சாப்பிட்டதும் இவரு தான் இவருக்கே நாடகம் தெரியலையா தெரியல நம்மள கேட்டு இவங்க கிட்ட சொல்லிட்டு பொண்ணு நல்ல பேர் வாங்கலாம். இதோ இருக்கக்கூடிய முருக பெருமானுக்காக அவருக்கு கூட இந்த வாதியார் பட்டம் கிடையவே கிடையாதுங்க. இருக்கிறாரே முருக பெருமா ஆமா தந்தைக்கு முக்கந்தாரியாகிய பரம கடவுளுக்கு பிராண மந்திரம் சொல்லி கொடுத்தவர் இந்த முருக பெருமாள் இவருக்கு மட்டும்தான் அந்த வாதியார் என்ற பெயர். அப்பேற்பட்ட முருக பெருமானுடைய பாதத்திற்கும் இந்த சிறியவன் இந்த நேரத்தில் ஒரு கோடான கோடி வணக்கம். ஒளி என்றால் என்ன ஒளினா என்னங்க ஒளிக்காமலே இருக்கு அது மாதிரி ஒளியா என்னங்க ஒளி சொல்றா ஒளி என்றால் என்னங்க எந்த ஒளி கிடையாது 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 நம் கண் ஒளி இருந்தால் தான் இந்த ஒளியை பார்க்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா இந்த ஒளி வெறுப்பு கருவினாலே சென்னையை உத்து நோக்கி பார்க்கலாம். எந்த நாட்டு மன்ன ஒண்ணும் புரிய இல்லைங்க ஒளி என்றால் கண் ஒளி இல்லை என்றால் இந்த ஒளியை பார்க்க முடியாது. இந்த ஒளி விரைவு கருவினாலே I'm not there.
இப்ப சொல்லணும். நான் ஒரு தாய் வயத்தில் பிறக்கவில்லை. பிறக்கவில்லை. நீ எப்படி பிறந்தாய்? நான் என் தாய் தந்தையும் இனி நான் பிறந்தேன். என்ன? அதான் நான் தாய் வயத்தில் பிறக்கவில்லை. கிடையாது. தந்தையாக எம்பெருமான் பகவான், பகவான் அவர் உண்டை கமலத்திலே என்னை உற்பத்தம் செய்தார். ஓஹோ, கமலத்திலே உற்பத்தம் செய்தார். இந்த அயனாகிய தர்ம தேவனை ஐந்து முகத்தோடு என்னை உற்பத்தம் செய்தார் என் தந்தை. ஆஹா, அந்த பகவான் பகவான் எம்பெருமான். நீங்க தான் அந்த பிரம்ம தேவனா? ஆமாண்டா. அது அங்க உட்கால போய் வாழ்ந்தா இன்னைக்கு போய் தெரியும் இவனு தான் நான் தேடி இருக்கிறேன். எதற்காக என்னை உற்பத்தம் செய்தார்? யானை முதல் முதல் எறும்பு வரையும் இருக்கக்கூடிய மானிடர் பூண்டு புல் பூண்டு அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் சிஷ்டிப்பு செய்வதில்லை என்று என்னை உற்பத்தம் செய்தார். பின்பக்கமாக எய்தி பின்பக்கமாக பெண்டம் பிடிக்கக்கூடிய அயனாக கோபத்துக்கு பசி எடுத்துக்கிச்சு. ஏரியா போனா என்ன பீச்சன்றதுக்கா பங்க அடிக்க போனா ஒரு மாதிரி இருந்துச்சு. போய் அப்படி செவனா குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு போன போன போனா அந்த பங்கடியில ஊம பண்ண உட்காந்து இருக்குது. போன அங்க போய போய பாபா 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 ஐயோ பேசாதீங்க. அந்த ஊன்னு இருந்துச்சு. அவங்க அப்பா அந்த நேரம் பார்த்து டவுனுக்குள்ள போயிட்டு இருக்கிறாரு. பொருள் வாங்கறா அந்த ஊம பண்ணிட்டு போய் கேட்ட கேள்விக்கு என்ன தெரிஞ்சு பாவோம். அதுங்க அக்கல வாயும் பேசல பொண்ணு இந்த கேப்ல எவன் போன் பண்ணான்னு தெரியல. அங்க நான் என்ன சொல்லிட்டேன்? நான் சொல்லிட்டேன் ஏன்னா ஏன்னா வேற ஏதாவது சொன்னா அடிக்கு வந்துருவான். போலீஸ்காரன் வந்தவனுக்கு தெரியும் சொல்லிட்டேன். இப்படியே சொல்லி நின்ற மாதிரி சொல்லி நின்ற கேட்க மாட்டாங்க. அப்பா படிச்சு ஒரு போலீஸ்காரு. அம்மா இந்த மாதிரி புத்திசாலி அவரு. வேற புத்திசாலி பின்னாடி எழுதிட்டான்
முன்னால எடுத்து விட்டுட்டான். அதே மாதிரி நடக்குதுன்னா அப்ப நினைச்சுடா நம்மள பத்தின அந்த பெருமதேவன் அப்பாவை படைத்தவனும் நானே. ஏன் பட்சத்தான் லோல் பண்ணி கிடக்குறோம் என்ன பண்றது? அந்த மாதிரி எல்லாம் ஏன் படிக்கிறேன்? ஏன் படி? இதுக்கு எனக்கு விளக்கம் வேணும். மீது ஆசைப்பட்டு அதனுடைய சாபத்தான் என்னுடைய விளக்கம் லட்சுமி சரஸ்வதி. ஓ ஏன்னா தேவர்களாக பார்த்து அந்த சரஸ்வதியை எனக்கு பரிசாக கொடுத்தார். ஓஹோ மனைவி கலைவாணி சரஸ்வதி. ஓ ரெண்டு மனைவி? ஒரே மனைவிதான். இரண்டு மனைவி? என்னங்க ஒரே மனைவிதான் இரண்டு மனைவி? ஒரு மனைவிதான், இரண்டு பேர். ஓ இரண்டு பேரா? என்றால் நான் பின்பக்கமாக எழுதி மின்பக்கமாக பார்க்கக்கூடிய வேலை ஆமா என் வேலை. ஆமா உயிர்ப்பு கொடுக்கக்கூடிய வேலை கொடுக்கவே. என் மனைவி கலைவாணி நாவிலே இருந்து இருந்து ஞானத்தை போதிப்பது. ஓஹோ கலைவாணிக்கு வேலை. அப்படி இருந்தாலும் இருந்த போது அசுராதிகள் தொல்லை என்பதே அத்து போய்விட்டது. ஓஹோ ஏன்னா மகளாகிய தெய்வயானை இந்த முருக பெருமானுக்கு எப்போ திருமணம் செய்து கொடுத்தமோ கொடுத்தமோ அப்பவே அசுராதிகள் சந்தோஷமா சஞ்சனையில் அமர்ந்திருப்போம். ஆமா நான் அழைத்த தலைவர் அப்படியாகட்டும்.